ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் கிரியேட்டிவ் தமிழா யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இது போல் ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து எப்படி உங்கள் வீட்டிலே மேக் பண்ணுறதா பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆரஞ்ச் ஆப்ஷன் இருக்கும், அதே மாதிரி கம்மி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளப்படா. ஃபோட்டோ ஃப்ரேம் செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இது போல் கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட எந்த கார்ட்போர்டு வச்சுருந்தீங்கனாலும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது போல் கலர் வச்சுருந்தீங்கன்னா வந்து எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா தேவையில்லை. அப்புறம் இது போல் ஸ்கேல் பென்சில் வந்து எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இருக்க கம் அண்ட் சிசர் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது போல் கலர் பேப்பர் வந்து இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் சார்ட் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஷாப்லலாம் கிடைக்கும். நான் வந்து இது போல் கலர் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து டிசைனிங் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், அதனால நான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து எடுத்துக்கோங்க. அந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சுருக்கக்கூடிய கார்ட்போர்ட் ஷீட்டில் வந்து கரெக்டாக வந்து வச்சு பார்த்துக்கோங்க. நாலு சைடு வந்து பார்த்திங்கன்னா 3 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். ஸோ ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் வந்து தான் இருக்கணும். உங்கள் ஃபோட்டோ வந்து எந்த சைஸில் இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பென்சிலை யூஸ் பண்ணி அந்த கார்ட்போர்ட் ஷீட்டில் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பென்சிலில் மார்க் பண்ணக்கப்புறம் அதை நைஃபை யூஸ் பண்ணி ஜாக்கிரதையாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கட் பண்ணுறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக கட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இது போல் சின்ன சின்ன பீஸாக கார்ட்போர்ட் ஷீட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபோட்டோ வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருந்தால் வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். அதனால் ஃப்ரீயாக மூவ் ஆகுறதுக்காண்டி தான் இந்த கார்ட்போர்ட் ஷீட் வந்து கட் பண்ணியிருக்கோம். இதை நான் பண்ணுற மாதிரியே வச்சு கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்னு. அப்புறம் இது போல் க்ளூவை யூஸ் பண்ணி அதை வந்து டைட்டாக வந்து ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் வந்து காய விடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டி முடித்தாச்சு. இதை கொஞ்சம் நேரம் காய விடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் சின்னதாக வந்து கார்ட்போர்ட் ஷீட் அதே சைஸ்க்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக் சைடு வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். அதுக்காண்டி தான் இது. அதே சைஸ்க்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதையும் இது போல் க்ளூவை யூஸ் பண்ணி நல்லா டைட்டாக வந்து ஒட்டிக்கோங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ரொம்பவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தடு. ஃபெஃபிகாலை யூஸ் பண்ணி நல்லா டைட்டாக வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இது போல் வந்து உங்ககிட்ட பெயிண்ட் இருந்துச்சுன்னா வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் வந்து கொடுக்க போகிறேன். உங்ககிட்ட பெயிண்ட் இல்லைன்னா கூட பிளாக் கலர் சார்ட் கூட வந்து யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கலர் வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். அப்படி உங்ககிட்ட பெயிண்ட் இல்லைன்னா கூட க்ரையான்ஸ் இல்லைன்னா மார்க்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பெயிண்ட் அடித்து முடிச்சுட்டு நல்லா காய விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம டிசைனிங் பண்ண போகிறோம். இது போல் கலர் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இந்த கலர் பேப்பர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, சார்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் பேப்பர் எடுத்துக்கிறேன். இந்த கலர் பேப்பரை நான் ஃபோல்டு பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. இது போல் சின்ன சின்னதாக வந்து சுருட்டி வந்து கம்மை யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஸோ இதே போல் ஒரு சின்ன ஷீட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் ஃபோல்டு பண்ணுற மாதிரியே சுற்றுங்க. ஸோ சுற்றி முடிச்சுட்டு அதை க்ளூவை அப்ளை பண்ணி ஒட்டிட்டிங்கன்னா சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ இதே மாதிரி தான் வந்து நிறையா பண்ணணும். ஸோ உங்களுக்கு எத்தனை தேவைப்படுதோ அது மாதிரி வந்து சுருட்டிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக முடிஞ்சு இருந்தாலும் கொஞ்சம் கேப் இருக்குது. ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்னதாக வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அந்த ஃப்ளவர் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத நீங்களே பாருங்கள். ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு சின்ன பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. அதை இது போல் நான் ஃபோல்டு பண்ணுற மாதிரியே ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஸோ நான் பண்ணுற மாதிரியே பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒரு ஃப்ளவர் தான் ரெடி பண்ண போகிறோம். ஃபைனலாக மடக்கினதுக்கு அப்புறம் இது போல் சிசரை யூஸ் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அழகாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து ஃப்ளவர் ரெடி ஆயிடும். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஃப்ளவர் வந்துடும். இதே போல் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அது ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா இது போல் வந்து அந்த ஃப்ரேமில் வந்து ஒட்ட போகிறேன். ஸோ சின்னதாக டிசைன் காண்டி சென்டரில் வந்து ஒரு பாயிண்ட் வச்சுருக்கேன். இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரேமில் வந்து ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்மளோட ஃபோட்டோ வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து வந்திருக்கு நம்ம ஃப்ரேமு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்டாண்டு வந்து ரெடி பண்ண போகிறோம். ஃப்ரேம் செய்யல கண்டிப்பாக வந்து மிச்சமான ஒரு கார்ட்போர்ட் ஷீட் கண்டிப்பாக இருக்கும். அந்த கார்ட்போர்ட் ஷீட்டை வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இது போல் சின்னதாக வந்து மடக்கி விட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி அதை வந்து ஒட்டிக்கோங்க. ஸோ ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிரும். ஸோ நீங்கள் அப்படி வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் டபுள் சைட் டேப் கூட வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா பழைய கிளாக் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு, அதில் செஞ்ச ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் தான் இது. இது போல் ஃபோட்டோ ஃப்ரேம் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ரெடி பண்ணி போடுறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கார்ட்போர்ட் பீஸை வச்சு வெட்டினது தான் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்லாம். ஸோ பழைய வேஸ்ட் பேப்பரை ஃபுல்லாகவே நான் வந்து ரெடி பண்ணது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல்ஃபில் வந்து வச்சாச்சு நம்மளோட ஃபோட்டோ ஃப்ரேமை. ஸோ ரொம்பவே சூப்பராக வந்து தெரியுது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஐஸ் ஸ்டிக்கை வச்சு ரெடி பண்ணது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்விடேஷன் கார்டில் இருக்கக்கூடிய அந்த சாமி படம் இருக்கும். ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு சின்ன ஃபோட்டோ வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்.
ஃப்ரேம் வந்து எப்படி மேக் பண்றதுன்னு வந்து பாத்திருப்பீங்க. சோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன், சூப்பரா இருக்கும். சோ கண்டிப்பா நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ மேலும் வீடியோக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கன்ல ஆலங்கர் ஆப்ஷன் இருக்கும், சோ அதையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரும். சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.